மாத தொலைக்காட்சியோட நிகழ்ச்சிகளை யூடியூப்ல பார்க்கணுமா? அப்போ உடனே மாதா டிவியோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் ஃபாதர். நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கங்களே. மாதா தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய நாளில் நம்மோடு இணைகின்றவர் எழுத்தாளர் அருட்தந்தை முனைவர் எஸ் ஜான் கென்னடி அவர்கள். தந்தை அவர்கள் குடந்தை மறைமாவட்ட அருட்பணியாளர். தற்பொழுது திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற வெங்கங்குடி என்ற பகுதியிலே பூண்டி புதுமை மாதா கல்வியியல் கல்லூரியுடைய தாளராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 25 ஆண்டுகளாக கல்வி பணி, சமுதாய பணி, ஆன்மீக பணி, ஆற்றுப்படுத்தும் பணி என தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். தந்தை அவர்களுக்கு இது யூபிலி ஆண்டு. ஸோ வாழ்த்துக்கள் ஃபாதர். மாதா தொலைக்காட்சி சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தந்தை, இன்னுமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியரிடையே ஊக்குவிக்கும் பயிற்சியை சிறப்பாக செய்து வருகிறார். மோட்டிவேஷனல் டாக்ஸ் மாறி கொடுத்து வழிநடத்தி வருகிறார். இன்னும் சிறப்பாக 9-10 வகுப்பு மாணாக்கர்கள் எளிதாக ஆங்கிலம் கற்றிட சிறப்பான பாடத்திட்டத்தை உருவாக்கி அதை சிடி வழியாக தமிழகம் எங்கும் பரப்பி கொண்டு இருக்கிறார். தந்தை அவர்கள் குடந்தை மறைமாவட்ட மாத இதழாகிய அன்னையின் அருள் சுடர் என்கிற இதழிலும் நம் வாழ்வு மாத இதழிலும் பல கட்டுரைகளை படைத்திருக்கிறார்கள். இந்த வெற்றி உங்கள் கையில் என்கிற இந்த புத்தகம் கூட தந்தை அவர்கள் அன்னையின் அருள் சுடர் என்ற மாத இதழிலே தொடர் கட்டுரைகளாக எழுதி வந்த கட்டுரைகளுடைய தொகுப்பாக இருக்கிறது. தமது குருத்துவ பணியில் 25 ஆண்டுகள் பெற்ற அனுபவங்களை சமூக மேம்பாட்டிற்கு வித்திட வெற்றி உங்கள் கையில் என்கிற இந்த அருமையான புத்தகத்தை தந்தை அவர்கள் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை சென்னையை சார்ந்த சிவகுரு பதிப்பகத்தார் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் மொத்தம் 25 கட்டுரைகள். தந்தை அருட்தந்தையாக ஆகி 25 ஆண்டுகள் இருப்பதால் அதனுடைய நினைவாக 25 கட்டுரைகள் அருமையாக படைத்திருக்கிறார். இதில் 104 பக்கங்கள் இருக்கிறது. 100 ரூபாய்க்கு இந்த புத்தகம் கிடைக்கிறது. அன்பார்ந்த நேயர்களே, இந்த புத்தகத்திற்கு ஆசிரியரை வழங்கியிருக்கிற கும்பகோண ஆயர் மேதகு அந்தோனிசாமி பிரான்சிஸ் அவர்கள் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். எண்ணம் அழகாக இருந்தால் எல்லாம் அழகாக இருக்கும் என்று தந்தை அவர்கள் கட்டுரையில் குறிப்பிட்ட அந்த வார்த்தை மேற்கோள் காட்டி அவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் உழைப்பு என்னும் ஏரை கொண்டு மனம் என்னும் நிலத்தை உழுதால் வாழ்க்கை 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் தரும் என்பது நூலாசிரியின் அசைக்க முடியாத நம்பிக்கை என்று சொல்லி நூலாசிரியர் நம்பிக்கை தரக்கூடிய இந்த கட்டுரையை படைத்திருக்கிறார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இன்னுமாக மாண்புமிகு திரு கே என் நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் தமிழ்நாடு அரசு அவர்கள் கூட இந்த புத்தகத்தை பாராட்டி எழுதி சொல்லியிருக்கிறார். தனித்துவம், மாற்று சிந்தனை, திறன் மேம்பாடு, வலிமை, உழைப்பு, நகைச்சுவை உணர்வு, துணிவு, நேர்மறை சிந்தனை மற்றும் தன்னம்பிக்கை போன்ற உயரிய நெறிகளை பின்பற்றிய நபர்களின் சித்தாந்தங்கள் வெற்றி வெற்றி வெற்றியே என்று சொல்லி அந்த வகையில் தனது குருத்துவ வெள்ளி விழா ஆண்டில் சமூக சிந்தனையோடும் அக்கறையோடும் எளிய முறையில் இந்த படைப்பை வெளிக்கொண்டிருக்கிறார் எழுத்தாளர் என்று அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தந்தை பணியாற்றுகிற குடந்தை மறை மாவட்டத்துடைய முதன்மை குரு அவர்கள் இந்த புத்தகத்தை அருமையாக வாசித்து அந்த புத்தகத்துடைய சுருக்கத்தையே தன்னுடைய வாழ்த்துறையில் அவர் சொல்லியிருக்கிறார். தொழிலில் வெற்றி பெற சரியான யுக்திகளை கற்பிக்கிறது இந்த நூல் என்று சொல்லி, வெற்றி எளிதானதல்ல, இந்நவீன உலகில் எதையும் அடைய குறுக்கு வழியை அல்லது எளிதான வழியை தேடுகிறார்கள். மாறாக நாம் வெற்றியாளர்களாக மாற நாம் எப்படிப்பட்ட ஆளுமையை நம்மில் வளர்த்து கொள்கிறோம் என்பதில் கவனம் செலுத்த நம்மை தூண்டுகிறது இந்த புத்தகம் என்று சொல்லி, இன்னும் சிறப்பாக
இவ்வழகிய நூல் முயற்சி, நல்ல எண்ணங்கள், குணமளிக்கும் வாழ்வளிக்கும் வார்த்தைகளை பேசுதல், மன்னித்தல், நேர்மறை எண்ணங்கள், நம்பிக்கை போன்ற மிகச் சிறந்த வழிகளை நமக்கு கற்பிக்கிறார் ஆசிரியர் என்று தந்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இறுதியாக தந்தை அமுதன் அடிகள் இயக்குனர் தனிநாயக அடிகள் தமிழியல் நிறுவனத்திலிருந்து தந்தை அவர்கள் சொல்கிற பொழுது, இந்த கட்டுரைகளின் தலைப்புகள் நம் உள்ளத்தை கவர்வதோடு மனதில் ஆழமாக பதியும் வகையில் அமைந்துள்ளது என்று சொல்லியிருக்கிறார். தந்தை அவர்கள் சொன்னது போல இந்த நூலிலே மொத்தம் 25 தலைப்புகள் இருக்கிறது. பல்வேறு தலைப்புகளிலே மிக எளிதாக நம்முடைய உள்ளத்தில் பதியக்கூடிய தலைப்புகளிலே அவர் படைத்திருக்கிறார் என்று அவர் சொன்னதோடு, இந்த நூல் ஆசிரியருடைய முதல் நூலாக இருந்தாலும் கூட முதல் நூலே ஆசிரியரின் தன்னம்பிக்கையை புலப்படுத்தி நம் நம்பிக்கையை வளர்த்தெடுப்பதாக உள்ளமை மிகுந்த பாராட்டுக்குரியது என்று தந்தையவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்த தந்தையவர்களே, உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வெற்றி உங்கள் கையில் என்கிற இந்த முதல் நூலை நீங்கள் படைத்திருக்கிறீர்கள். இந்த நூலை எழுதுவதற்கான காரணம் ஏதாவது இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கிறது சார். இது நான் ஒரு எழுத்தாளரும் அல்ல, மிக சிறந்த எழுத்தாளரும் அல்ல. என்னுடைய மறைமாவட்டத்தில் இருக்கின்ற அருள்தந்தை எஸ் ஏ அருள்சாமி, அவர் ப்ராசஸ் அண்ட் டைரக்டராக இருந்தார். அப்போ நான் என்னை அணுகினார். தொலைபேசியில் அணுகிய பொழுது, அன்னை அருள்சூடு என்கின்ற மாத இதழ் ஒன்று இருக்கிறது, அது எங்களுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் அதில் நீங்கள் ஒன்று எழுத வேண்டும், ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்ன, இது வரைக்கும் எழுதுனே இல்லை ஃபாதர் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நீ தந்தையை நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னார். என்ன தலைப்பு என்று கேட்டேன். தலைப்பு எது வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் வந்து தன்னம்பிக்கை பற்றியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். எல்லோரும் படிப்பதற்கான ஒரு தலைப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் யோசித்து பார்த்தேன். 2-3 நாட்கள் யோசித்து பார்த்த பிறகு வெற்றி, வெற்றியை பற்றி சொல்லுவோம், ஏனென்றால் எல்லோருக்கும் வெற்றி பிடிக்கும் அல்லவா. வெற்றி உங்கள் கையில் அப்படிங்கிற ஒரு தொடரை நான் எழுத ஆரம்பித்தேன். அதுதான் ஆரம்பம். அது 16 ஆர்டிகள் எழுதி முடித்த பிறகு புத்தகமாக எழுதுவது என்னுடைய விருப்பம் அல்ல, எழுதி முடிச்சாச்சு, நோக்கம் அல்ல, தொடக்கத்தில் பிறகுதான் அது புத்தகமாக வெளியிடலாம் என்று சொல்லி இந்த என்னுடைய வெள்ளி விழா ஞாபகமாக அது புத்தகமாக வெளியிட. வாழ்த்துக்கள் ஃபாதர். இப்பொழுது இந்த புத்தகத்தின் மிக அருமையான ஒரு அட்டைப்படம் இருக்கிறது, இந்த அட்டைப்படத்துக்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கிறது. இந்த அட்டைப்படத்தில் பார்த்தீர்கள் என்றால், ஒரு பல்பு இருக்கும், அந்த பல்பு மேலே ஒரு நபர் என்று கையை காமித்துக் கொண்டிருப்பார். 2 அர்த்தங்களை நான் கொள்கிறேன். ஒன்று, எடிசன் வந்து மின்சார பல்பு கண்டுபிடித்தார். அந்த கண்டுபிடிப்பினுடைய அந்த வளர்ச்சி மட்டுமல்ல, அவர் பல முறை அந்த மின்சாரத்தை கண்டுபிடிக்கின்ற பொழுது தோல்வி அடைந்திருக்கிறார். மாற்று சிந்தனையோடு வேறு ஒன்றை புதிதாக ஒன்றை கண்டுபிடிக்கும் என்று சொல்லி அவர் கண்டுபிடித்தார். ஆகவே மாற்று சிந்தனை இருக்கின்ற பொழுது வெற்றி நிச்சயம் என்கின்ற ஒரு கருத்து, தொடர் முயற்சியும் அதில் இருக்கிறது, தொடர் முயற்சியும் இருக்கிறது. அடுத்ததாக, ஒரு மனிதன் வாழ்க்கையிலே பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், ஒரு இடத்தில் நின்றுவிடக்கூடாது. சிந்தனைகளிலும் மாற்றம் இருக்க வேண்டும், அவருடைய பேச்சில் மாற்றம் இருக்க வேண்டும். இந்த வளர்ச்சிக்காகத்தான் இந்த ஒரு சிம்பலை நான் எடுத்துக்கொண்டு வெற்றி உங்கள் கையில் என்று காண்பிப்பது போல நான் இதை உருவாக்கியிருக்கிறேன். இப்பொழுது நாம் இந்த புத்தகத்திற்குள் செல்கிறோம். வாழ்வை வளமாக்கும் வார்த்தைகள், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது, எவ்வளவு வலிமை இருக்கிறது, அது எப்படி நம்முடைய வளமாக்கும், நம்மளை எப்படி நம்மை தொய்வடைய செய்யும் என்பதை மிக அருமையாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஒரு நிகழ்வை கூட நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அதாவது, ஒரு சமயக்குரு, இறைவனின் அருளால் நிச்சயம் உனக்கு நோய் நீங்கிவிடும் என்று ஒரு நீண்ட நாள் சௌமில்லாத மனிதரிடம் அவர் சொல்லுகிற பொழுது, அங்கு ஒரு நபர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், வெறும் வார்த்தைகள் போய் அவனை எப்படி குணப்படுத்தும் என்று கேட்கிற பொழுது இவர் சொல்கிறார், இங்கு இருக்கிற கூட்டத்திலே மிகப்பெரிய முட்டாள், மூடன், மூர்க்கன் நீங்கள் தான் என்று சொல்கிற பொழுது, என்னை பார்த்து முட்டாள் என்று சொல்லிவிட்டு அவனுக்கு கோபம் வருகிறது. அப்போ அந்த சமயக்குரு, உன்னை முட்டாள் என்கிறது உன்னை எந்த அளவுக்கு பாதிக்கிறது போல, நீ நல்ல மனிதன் என்று உன்னை சொன்னால் அது எந்த அளவுக்கு உற்சாகத்தை தரும் என்பதை மிக அருமையாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த ஒரு தலைப்பில் வேறு ஏதாவது கருத்துக்கள் நீங்கள் நேயர்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? இந்த இதில் பொதுவாகவே வார்த்தைகள் என்பது முக்கியமானது என்று நமக்கு எல்லாம் தெரியும். நம் விவிலியத்தில் கூட ஆண்டவர் சொல்வார், உன் விசுவாசம் உன் குணமாகிற்று அப்படின்னு சொல்வார். அப்போ இயேசுடைய உள் நோக்கமும் என்ன என்றால், நாம் என்ன சொல்லுகிறோமோ அதாகவே மாறிவிடுகிறோம். அதுதான் அந்த அர்த்தத்தில் தான் இயேசு கிறிஸ்துவும் சொல்வார். நாமும் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் சமுதாயத்திலே நான் சொல்கின்ற வார்த்தைகள் தான் நானாகவே மாறிவிடுகிறேன். அது உண்மையானது ஒன்று. சில சமயங்களிலே என் உள்ளத்தில் இருக்கின்ற வார்த்தைகள் தான் நல்லதாக வெளிப்படுகிறது, என் உள்ளத்தில் கெட்ட என்ன வெளிப்படுகிறது கெட்டதாக வெளிப்படுகிறது. ஆகவே ஒவ்வொருவருமே
நாம் என்ன நினைக்கிறோமோ அதை பேசுகிறோம், என்ன பேசுகிறோமோ அதை வாழ்வாக்கிக் கொள்கிறோம். அந்த வாழ்க்கையை தான் நம்ம உள்ளத்தின் நிறைவு நின்றே வாய் பேசுன்னு சொல்றாங்க. ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை கூட எழுந்து நட அப்படிங்கிற அவருடைய ஒரு வார்த்தை, அவன் எழுந்து நடக்கிறான். லாசர் இறந்த லாசரை, லாசரை எழுந்து வான்னு சொல்கிற பொழுது அந்த வார்த்தைக்கான வலிமை ஆற்றல், அதாவது நம்ம இறை வார்த்தை கூட வாழ்வு தரும் வார்த்தை நம்ம சொல்றோம் ஃபாதர். அந்த வார்த்தை நேர்மறையான வார்த்தைகளாக இருக்க வேண்டும், அந்த வார்த்தைகள் உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்பது நம்ம அனைவரும் அறிந்தது. பள்ளிக்கூடத்தில் கூட ஒரு மாணவர் எந்த அளவுக்கு ஆசிரியர் உற்சாகப்படுத்துகிறோ அந்த அளவுக்கு அந்த மாணவன் உயர்வடைவான். அவனை மக்கு மக்குன்னு சொல்கிற பொழுது அவனுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே குடும்பத்திலும் சரி பள்ளியிலும் சரி உற்சாகப்படுத்தக்கூடிய பழக்கம் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்கிற கருத்தை இந்த தலைப்பில் அருமையாக சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி தந்தை. அடுத்ததாக பக்கம் 30 மாத்தி யோசி என்கிற தலைப்பு, பக்கம் 30 மாத்தி யோசி என்கிற தலைப்பில் நீங்கள் சொல்ல வருகிற கருத்துக்களை சொல்லுங்களே ஃபாதர். நம்ம எல்லாருமே சிந்திக்கிறோம், வழக்கமாக சிந்திப்பதை விட சற்று மாற்றி யோசித்தால் என்ன நடக்கும் என்பதற்காக நான் இதை எழுதியிருக்கிறேன். சரிங்க. திருச்சியில் எம்பிஏ பட்ட படிப்பு முடித்த மாணவர்கள் அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. உடனே என்ன செய்கிறாங்கன்னா, வீடுகளில் இருக்கின்ற குப்பைகளை நாம் சேகரித்தோம் என்றால் அதில் ஏதாவது பயன் கிடைக்கிறதா என்று ஒருத்தர் சொல்கிறார். அதுதான் சந்திரகுமார்ங்கிறவர் இந்த பழைய நியூஸ் பேப்பர்லாம் வாங்கிட்டு இருக்கிறாரு. அந்த அப்போ தான் அவருக்கு அந்த யோசனை ஏற்படுகிறது, ஏன் நமக்கு வந்து புதிதாக ஒரு வித்தியாசமாக யோசித்து செய்தால் என்னன்னு சொல்லிட்டு குப்பவண்டி.com அப்படிங்கிற .com அந்த இதை ஆரம்பிச்சு வெப்சைட் கிரியேட் பண்ணுறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, வீடுகளுக்கு நேரடியாக போய் குப்பைகளை அங்கே அந்த பழைய குப்பைகளுக்கான அந்த தொகையை கொடுத்து விட்டு அவர் குப்பைகளை சேகரிக்கிறார்கள், அதற்கு அவர்கள் பணம் கிடைக்கிறது. இதை தான் நான் சொல்கிறேன். அவர்கள் வந்து அவர் எம்பிஏ படித்து முடிச்சு நமக்கு பெரிய பெரிய வேலை கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை, சற்று வித்தியாசமாக சிந்தித்தார்கள். குப்பவண்டி.com இன்றும் கூட, நேற்றைய கூட நான் அந்த வீடியோ பார்த்தேன், இன்றும் கூட அந்த பல இடங்களிலே திருச்சியிலே அந்த குப்பவண்டி.com மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வெப்சைட்டில். அதனால தான் மாணவர்களுக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய எடிசன் கூட சொல்வார், நம்முடைய ஆராய்ச்சியாளர் எடிசன் கூட பல்புகளை கண்டுபிடிப்பதற்கு ஒரே முறையை பயன்படுத்தவில்லை, அவர் வித்தியாச முறையில் பல வழிகளை பல மாற்று சிந்தனைகளை செய்ததுனால தான் அந்த பல்பை கண்டுபிடிச்சார். இன்னும் நகைச்சுவையாக சொல்லணும்னா கிரைண்டரை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இதில் சரி, அந்த கிரைண்டர் வழக்கமாக முன்னாடிலாம் வந்து கீழே இருக்கிற கல் நகர அது அந்த ஆட்டுக்கல் தான் இது பண்ணோம். இப்போ கிரைண்டரில் வந்து ஆட்டுக்கல் சும்மா இருக்குது, பின்ன அந்த பேஸ் அது வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போ மாற்றி யோசித்ததால் தான் அது நமக்கு புதிய வழி கிடைக்கிறது, வெற்றியும் கிடைக்கிறது. அதே போல் நல்லா பிளாக் போர்டில் எழுதிக்கிட்டு இருந்தோம், இப்போ எழுதுகிறோம். இருந்தாலும் அந்த எல்சிடி ப்ரொஜெக்டர் ஸ்மார்ட் போர்டெல்லாம் மாற்று சிந்தனையால் கிடைத்த நமக்கு வெற்றிகள் என்பதை நான் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு குப்பவண்டி.com ரொம்ப கிரியேட்டிவாக அவங்க யோசித்துருக்குறாங்க. அதாவது நீங்கள் சொல்லது மாதிரி எல்லாருமே அரசு வேலையை நம்பி இருக்க முடியாதுல்ல. ஸோ ஒரு இறைவன் நம்ம கொடுத்த திறமையை வைத்து நம்முடைய முயற்சியை நம்ம போடுகிற பொழுது, வித்தியாசமாக யோசிக்கிற பொழுது புதிய வழிகள் பிறக்கிறது, புதிய வாழ்வும் வளர்கிறது என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. அதே ஒரு இந்த தலைப்போட தொடர்புடைய குப்பைக்கு குட் பை, பக்கம் 38 குப்பைக்கு குட் பை அப்படிங்கிற தலைப்புலையும் கூட நாம் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய தேவையற்றதெல்லாம் வந்து குப்பையாக கருதி அதுக்கெல்லாம் குட் பை சொல்லணும். அதை வந்து நம்முடைய உள்ளத்தில் இருத்தி கொண்டு அதவே நம்ம சிந்திச்சு கொண்டு இருந்தோம்னா நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம நகர முடியாது என்கிற கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஃபாதர். அந்த சாப்டர் அந்த ஒரு தலைப்பில் வேறு ஏதாவது கருத்துக்கள் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? த லா ஆஃப் த கார்பேஜ் ட்ரக் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு தலைப்பு. அவர் அதை அதிகமாக ஒரு புக்காக புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார் டேவிட் ஜே போலே அப்படிங்கிறவர். அவர் எழுதியிருக்கிறார் அந்த குப்பை வண்டி ட்ரக் சம்பந்தமான நிகழ்வுகளை வைத்து. என்ன அப்படின்னா, வழக்கமாக நம்ம மனிதர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கோபம் வருகின்ற பொழுது பல வார்த்தைகளை சொல்லி ஆத்திரம் வரும்பொழுது கொட்டி விடுகிறோம். ஆனால் எதிர்புறத்தில் இருப்பவர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களும் அவங்கள்ட்ட இருக்கிற குப்பையை வந்து கொட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ ரெண்டு பேரும் குப்பையை கொட்ட வந்து குப்பை தான் அதிகமாக சேர்ந்த வழியே அதற்கான பலன் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த நிகழ்விலே ஒரு கோபமாக ஆத்திரத்தோடு அவருடைய குப்பையில் கொட்டுகின்ற பொழுது என்ன சொல்கிறாங்க அந்த ஆத்தர் டேவிட் என்ன சொல்கிறாருன்னா, போலே என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு புன்னகையை மட்டும் அல்லது இப்படி லேசாக இப்படி பை பை சொல்லிட்டு நீங்கள் போயிருங்க, உண்மையாகவே அவர்கள் குப்பையை கொட்டிடுவாங்க, அவர்களும் போய்விடுவார்கள், உங்களுக்கு மனதில் நீங்கள் எந்த குப்பையும் எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் சென்று விடுவீர்கள். ஆகவே குப்பைகளை கொட்டுகின்ற பொழுது நீங்கள் சற்று புன்னகைத்தோ அல்லது கைகளை ஆட்டி விட்டு செல்லிவிடுங்கள், இரண்டு பேருக்கும் மன நிம்மதியோடு நீங்கள் செல்லலாம் பயணம் செல்லலாங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இங்கே குப்பைன்னு சொல்ல வந்து தேவையற்ற வார்த்தைகள் அல்லது பழக்க வழக்கங்கள் இதை தான் சொல்கிறாரு. இதுக்கு வந்து குட் பை சொல்லுங்கள், குப்பைகளை சேர்த்து வைப்பது
நம்முடைய அழுக்குகளைத்தான் அதிகமாக்கும். குப்பைக்கு குட்பை சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். பக்கம் 39 ஃபாதர், நல்வழி காட்டும் நல்ல கதைகள். இந்த ஒரு தலைப்பில் ஃபாதர், ஏற்கனவே நாம் பரம்பரை பரம்பரையாக சொல்லிக்கொண்டிருக்கிற கதையை எவ்வாறு நாம் மாற்றி சொல்லலாம், அது எப்படி நேர்மறையாக நம்முடைய கருத்தில் சொல்லலாங்கிறத சொல்லியிருக்கிறீங்க, அந்த ஒரு தலைப்பில் நீங்கள் எடுத்து சொல்லுங்களே ஃபாதர். நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தப்போ இந்த கதை படிக்காதவங்க யாரும் கேட்காதவங்க யாருமே இல்லை, பாட்டி கதை, பாட்டி வடசுட்ட கதை. இதை சீனாவில் எப்படி சொல்லிக் கொடுக்குறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, முதல் முதலாக காகம் வந்து பசிக்கிறது வடைகுடி என்று பாட்டிகிட்ட கேட்குறாங்க. அது அந்த பாட்டி நம்ம வழக்கமான கதையில் கேட்குறவங்க வந்து கொடுத்துருவாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, விறகு ஈரமாக இருக்குது, அதனால் அடுப்பு எரியலன்னு சொன்ன உடனே இந்த காகம் என்ன செய்கிறது, தனது கூண்டிலிருந்து கூட்டிலிருந்து விறகு எடுத்து வருகிறது. உடனே வடை சுடுறாங்க. பாட்டிகிட்டருந்து வடை கேட்குது அந்த காகம். என்ன பண்ணுறாங்க, பாட்டி வந்து யோசிக்கிறாங்க கொடுக்கறதுக்கு. உடனே காகம் சொல்லுது, முன்னே நான் கேட்டது வந்து பிச்சை, இப்பொழுது நான் உரிமையோடு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுது. வேலைக்கு கூலி கொடு அப்படின்ட்டு ஒவ்வொரு இதில் பிராக்கெட்டில் நான் போட்டுருவேன், உழைப்பு, முதலாளித்துவம், தொழிலாளர் உரிமை அப்படின்ட்டு. அடுத்தது மன்னித்துக்கொள், வடையை கொடுக்குறாங்க, பாட்டி கொடுக்குறாங்க. வாங்கிட்டு போகுது. வழக்கமாக அந்த அழகான பேச்சுக்களை நம்பி மயங்கி கொண்டிருக்கிற நபர்களைப் போல அந்த காகமும் தொழிலாளர் பலவீனம் மயங்கி விடுகிறது. நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்ன உடனே வடக்கீழே விழுந்துருது. அதன் பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த காகம் எல்லா சத்தம் போட்டு மற்ற காகங்கள் எல்லாம் அழைக்கிறது. இது வந்து தொழிலாளர் விழிப்புணர்வு. சத்தம் கேட்டவுடனே எல்லா காகம் வந்துடுது, தொழிலாளர் சங்கம் வந்து விடுகிறது. வடை திரும்ப பெறப்படுகிறது, வடையை தேடி நறுக்கி பாடம் புகட்டப்படுகிறது. அப்போ இதில் பசி, உழைப்பு, தொழிலாளர் உரிமை, ஏமாற்றப்படுது, தொழிலாளர் விழிப்புணர்வு, இது போன்ற நேர்மறை கருத்துக்களை இந்த கதையில் அவர்கள் சொல்லுகிறார். இதை தான் நான் வலியுறுத்தி இருக்கிறேன். நம்முடைய கதைகளும் சிறந்த கதைகள் தான், ஆனால் அதில் ஏமாற்றுவதோடு முடிந்து வருகிறது. இங்கு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்று சீனர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று நான் இதை வலியுறுத்தி. பழைய நம்ம சொல்லக்கூடிய கதையில வந்து பசி, திருட்டு, பொய் சொல்லுதல், ஏமாற்றுதல், ஏமாந்து போறதல் என்ற எதிர்மறையான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. இங்கே வந்து நேர்மறையான கருத்துக்கள். நம்ம சொல்லக்கூடிய பழைய கதைகளையே எப்படி நம்ம மாற்றி சொல்லலாம் என்கிறதுல மிக அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. இது போன்ற கதைகள் வழியாக கருத்துக்களை சொல்லக்கூடிய வந்து மிக உண்மையிலே வலிமை வாய்ந்ததாக இருக்குது ஃபாதர். அது நம்ம பார்க்குறோம். உங்களுடைய ஆயர் கூட அடிக்கடி கதைகள் வழியாகவே நிறைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த புத்தகத்தில் எனக்கு அதிகமாக பிடித்தது ஃபாதர் 10வது தலைப்பு, 48வது பக்கம், வலியின் வலிமை. அந்த நமக்கு எல்லாம் வலியை அனுபவிக்கணும் அப்படிங்கிற கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க ஃபாதர், அந்த தலைப்பு கொஞ்சம் விளக்குங்களேன். சரிங்க ஃபாதர். அந்த கதை கூட, அந்த உண்மை நிகழ்வு கூட, அந்த ஒட்டக சிவிங்கி கூட நான் முதன் முதலாக நான் வாசிக்கிறேன். நேயர்களுக்கு அதை சொல்லுங்களேன். கண்டிப்பாக. வழக்கமாக குழந்தை பிறந்தவுடனேயே குடும்பத்தில் குதூகலம், மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் ஒட்டக சிவிங்கினுடைய அந்த குட்டி பிறந்தவுடனேயே கீழே 8 அடி கீழே விழுந்தவுடனேயே அங்கு அது ஒரு 2-3 நிமிஷம் தான் அது இருக்கும். உடனடியாக ஒட்டக சிவிங்கி அது உதைக்க ஆரம்பிக்கிறது வேகமாக. அதாவது ஒட்டக சிவிங்கி நின்று கொண்ட வாக்கிலே குட்டி போடும். 8 அடி உயரத்துல கீழே விழும். விழுந்த உடனே உதைக்க ஆரம்பிக்கிறது. நமக்கெல்லாம் பார்த்த உடனே பரிதாபம் இருக்குதுன்னா, பிறந்த உடனே குட்டியை உதைக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அது உதைத்த பிறகு சற்று தூரம் போய் விடுகிறது, திரும்பவும் உதைக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக அது எழுந்து நிற்கிறது. என்ன காரணம் என்றால், அந்த இந்த ஒட்டக சிங்கியுடைய குட்டியுடைய அந்த கறியை சிங்கம், புலி இது போன்ற மிருகங்கள் விரும்பும். அது உடனடியாக அது எழுந்து நடக்கவில்லை என்றால் அது அதற்கு இரையாகிவிடும். ஆகவே அதனுடைய தாய்க்கு அது வழியாக இருந்தாலும் அந்த குட்டிக்கு அது வலிமை கொடுக்கிறது. அந்த வழியை தாங்கி கொண்டு அந்த குட்டி நடக்க ஆரம்பிக்கிறது, பயணம் செய்கிறது, அந்த மிருகங்களிருந்து தப்பித்து விடுகிறது. ஆகவே நம்முடைய மனிதர்களுக்கும் அப்படி தான், வழியை கொடுப்பது வந்து வலிமையை தரும் என்கின்றதுக்கு தான் நான் இந்த கதையை சொல்லியிருக்கிறேன். மிக மிக அருமையாக ஃபாதர் அதை சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் அந்த தலைப்பில் கூட இன்றைக்கு முதல் வகுப்புலேருந்து 8வது வகுப்பு வரை நம்ம தேர்ச்சின்னு சொல்லிடுறோம். திடீர்னு நான் 9வது வகுப்பில் வந்து படிக்க சொல்லும்போது பையன் படிக்கிறது இல்லை. அப்போ அந்த வலி வந்து சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டுங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறேன். பொதுவாக நம்ம பார்க்குற பொழுது அந்த பாண்டவர் இயேசு கூட சொல்லார், சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுவான்னு சொல்கிறார்ல. அப்போ சிலுவை வழியாகத்தான் மீட்பு, உழைப்பின் வழியாகத்தான் வெற்றி, இறப்பின் வழியாகத்தான் மீட்புங்கிற கருத்து அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ மதத்துடைய சாராம்சமாக இருக்கிறது. அந்த ஒரு கருத்து இந்த ஒட்டக சிவிங்கி தன்னுடைய குட்டிக்கு அந்த பிறந்த உடனேயே கற்றுக் கொடுப்பது வந்து வலி உள்ளவனுக்கு தான் அதனுடைய அந்த வெற்றினுடைய அந்த உண்மை தெரியுமில்ல பாரு. அந்த ஒரு கருத்தை மிக அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. அதனுடைய கடைசியாக நீங்கள் கொடுத்துருக்க அந்த கொட்டேஷன் கூட,
துன்பங்களுக்கிடையில்தான் வாய்ப்புகள் ஒளிந்து கிடக்கின்றன. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன கருத்து சொல்லியிருக்கிறீங்க. இதிலேயே கூட ஃபாதர் இந்த வழியின் இதை சொல்கின்ற பொழுது, நவீன காலத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், இந்த தலைமுறையினர் எதையுமே எளிதாக பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் போக்கு இருக்கிறது. சரி, படிப்பது கூட அதுக்கு ஷார்ட்கட் என்ன இருக்கும், வேலை வாய்ப்பிற்கு என்ன எளிதான முறையில் எப்படி கிடைக்கும் என்று. ஆனால் இதில் நான் சொல்லியிருக்கிறேன், கடினப்பட்டோம் என்றால் உழைப்போடு மட்டுமல்ல, வழியோடு நாம் வந்து உழைத்தோம் என்றால், அல்லது ஹார்ட் ஒர்க்கராக மட்டும் இல்லை ஸ்மார்ட் ஒர்க்கராக இருந்தோம்னா நமக்கு வந்து வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற கருத்தையும் நான் இதில் சொல்லியிருக்கிறேன். சரிங்க ஃபாதர். இப்போ கடைசியாக நீங்கள் சொன்னீங்க, இன்றைய காலத்து இளைஞர்கள் அதிகமாக உழைக்கிறதில்ல, எளிதாக வெற்றி பெற நினைக்கிறாங்க, அதாவது உழைக்காமலே உயர்வடைய நினைக்கிறாங்கன்னு சொல்லி. நீங்களும் ஒரு கல்வியியல் கல்லூரியில் பணி செய்கிறீங்க. இந்த ஒரு சூழலில் இன்றைய நவீன உலகில் இருக்கிற இளைஞர்களுக்கு, அல்லது இளைஞர்களை பயிற்றுவிக்கிற ஆசிரியர்களுக்கு, இந்த புத்தகத்தின் வழியாக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை சம்மரைஸ் பண்ணி சொல்லுங்களேன் ஃபாதர். சரி சார். இந்த வெற்றி உங்கள் கையில் என்கின்ற புத்தகத்தை எல்லா மாணவர்களும் எல்லா ஆசிரியர்களும் படித்தால் வெற்றி கிடைக்கும். என்ன அப்படின்னா, இதில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைப்புமே அவர்களை சிந்திக்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய தலைப்புகளாக இருக்கிறது. மாணவர்கள் மத்தியிலே ஒன்றே ஒன்று முக்கியமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், எந்த வெற்றியும் எளிதாக கிடைத்து விடாது. அது மாணவர்களாக இருக்கலாம், அல்லது பெரியவர்களாக இருக்கலாம், இளைஞர்கள், சமுதாயத்தில் ஒவ்வொருவருமே எளிதாக கிடைப்பது வெற்றி அல்ல. கடினமாக நாம் உழைத்தால், அதுவும் இங்கு இருக்கின்ற தலைப்பு ஒவ்வொன்றுமே அந்த தலைப்பில் நம்முடைய இளைஞர்கள் கடின உழைப்போடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு முறையும் தன்னம்பிக்கையோடு வித்தியாசமாக சிந்தித்தல், அல்லது வார்த்தைகளில் நாம் நம்முடைய தரம் இருக்கின்ற பொழுது வெற்றிக்கான கண்ணாடி நமக்கு முன் எப்பயுமே காத்திருக்கிறது, வெற்றிக்கான வழி நமக்காக காத்திருக்கிறது, வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு இருக்குது என்பதை நான் அந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இந்த வெற்றிக்கு 20 தலைப்பில் கூட நீங்கள் சொல்லுகிற கருத்தை எல்லாம் சொல்கிறீங்க. பக்கம் 77 டென் கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி வெற்றிக்கு 20 சொல்லி நீங்கள் அந்த ஒரு தலைப்பு எடுத்து கொஞ்சம் விளக்குங்களே ஃபாதர். இந்த நான் எடுத்த உடனே அங்கே சொல்லியிருப்பேன், நவீன உலகத்தின் பஞ்ச் டயலாக் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஓகே. இப்போலாம் நம்முடைய மறையுறை கூட ரொம்ப நீண்டிருக்கக்கூடாது நம்முடைய குருக்களுக்கு, மக்களுக்கு அப்படிதான். 7 வெற்றி நிமிடத்தில் நீங்கள் என்ன சொல்ல வேண்டியது சொல்லியிருக்கள், சொன்னால் போதும் எங்களுக்கு, நான் அதை அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ மாணவரிடம் கூட அவர்கள் நீண்ட நேரம் கேட்பது என்பது அவர்களுக்கு இப்பொழுது முடியாத ஒரு காரியம். அதனால் என்ன சொல்லியிருக்கிறேன் என்றால், கிரிக்கெட் மேட்ச்ல கூட 20-20 மேட்ச் தான் இப்போ ஃபேமஸாக இருக்கு, நாட் த டெஸ்ட் மேட்ச். அப்போ இதில் 20 முக்கியமான வழிகளை காண்பித்திருக்கிறேன். ஒன்று, தோற்றம் நல்ல தோற்றமாக இருக்க வேண்டும். அது எப்பயுமே நமக்கு பெர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க, அது என்று இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அதே போல் உடல் நலம், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். சரி, அதிகாலையில் எழ வேண்டும் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். கடுமையாக உழைக்க வேண்டும். உழைத்தால் மட்டும்பட்ட இடையிடையில இடைவேளையும் இருக்க வேண்டும். இடைவேளை இருக்கு, சற்றே ஓய்வெடுங்கள் ஆண்டவர் சொல்றது மாதிரி இருக்க வேண்டும். பயணம் செய்ய வேண்டும். இப்போலாம் நம்ம நிறைய டூர்லாம் போகிறோம், பிக்னிக்லாம் போகிறாங்களோ, அது வந்து அது வெற்றிக்கான ஒரு சிறிய வழியும் கூட. ரிலாக்ஸேஷன் பண்ணுறது, அது ஒரு முக்கியமான நிலை. சிறந்த தொடர்புகள் இருக்க வேண்டும் பல பேர்த்தோட, நல்ல மனிதர்களோடு தொடர்பு இருக்க வேண்டும். சிறந்ததையே செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நன்றாக தெரிந்த விஷயங்கள் மட்டுமல்ல, சிறந்த செயல்களையும் நாம் தலைகணம் வந்து விடாமல் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். சரிங்க ஃபாதர். அப்புறம் பிளானிங், திட்டமிடுதல் இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்களை அசை போட வேண்டும். நான் செய்தது பிறகு நான் அந்த எவாலுவேட் பண்றது அது செய்யணும். திறனாய்வு செய்ய வேண்டும். துணிந்து செயல்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சவால்களை சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை பெற்றிருக்க வேண்டும். எந்த காரியத்தையும் தள்ளி போடக்கூடாது. சரி, உடனடியாக செய்துவிட வேண்டும். ஒரு கூட்டணியோடு செயல்பட வேண்டும், நாட் த இண்டிவிஜுவல் பர்சன். குழுவோடு இணைந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். நல்ல விஷயங்களை நாம் பேச வேண்டும், சொல்ல வேண்டும். தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ள வேண்டும். தியாகம் செய்ய வேண்டும். தியாகம் செய்யவில்லை விட்டால் நமக்கு வெற்றி கிடைக்காது. அடுத்த கட்டத்திற்காக வெற்றியை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அப்படியே ஒரே இடத்துல நின்றுவிடக்கூடாது. வெற்றி என்பது தொடர் பயணம், அதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மதிப்பீடு செய்ய வேண்டும். இறுதியாக நாமாகவே இருக்க வேண்டும். இந்த 20 காரணிகளை, இந்த வழிமுறைகளை செய்தோம் என்றால் வெற்றி நமக்கு நிச்சயம் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். நன்றி ஃபாதர். அந்த தலைப்பு முடிக்கும் போது கூட, முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்தது முடியும் வரை என்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பார்ந்த நேயர்களே, இந்த வெற்றிக்கு உங்கள் கையில் என்கிற புத்தகம் உண்மையிலேயே ஒரு 2 மணி நேரத்தில் நீங்கள் படித்து முடித்து விடலாம். நிறைய கருத்துக்கள், அதாவது மாணவர்களுக்கு, மாணவர்களை வழிநடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு,
இந்த மறைக்கேள்வி ஆசிரியர்களுக்கு, இன்னும் ஒரு மாணவர்களுக்கு இந்த மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கக்கூடிய இவங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். தந்தை அவருடைய அந்த முதல் நூலை மிக அருமையாக இருக்கிறது. இவருடைய முதன்மை குரு சொன்னது போல் இந்த நூலை வாசிக்கிற பொழுது இது முதல் நூலை படைத்த ஒரு ஆசிரியர் எழுதிய போதல் அல்ல, ஒரு அனுபவம் மிக்க ஒரு ஆசிரியர் எழுதிய நூல் போன்று இருக்கிறது. இந்த நூலை நீங்கள் வாங்கி பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நூல் வேண்டுவோர் தந்தையை நேரடியாக தொடர்பு கொண்டோ அல்லது சதங்கை வழியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சியை நான் அடிக்கடி பார்ப்பதுண்டு. பார்க்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே நான் கலந்து கொள்ள முடியாது என்று. இந்த நேரத்திலே அது கலந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய மாதா தொலைக்காட்சியும் மதுரை சதங்கை கலை தொடர்பாகவும் மிக சிறப்பாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடைய இயக்குனர் அருள் தந்தை மரியம் ஏக்கல்ராஜ் அவர்கள் மிக சிறப்பாக அந்த புத்தகத்தை திறனாய்வு செய்து மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அவர்களுக்கும் உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுக்க வேண்டுமா? நீங்கள் படைத்திருக்கிற புதிய புத்தகத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.